So coming to the next video, this is for 9th standard. Onda ku manavar kudiyade tamil medium 4th chapter vadiviyal. Indha vadiviyal la last class la konangalude vagigal enna nu paathom. Ipa andha konangalai pathiye concept vandu konja paathom. First kodutirukku kutteli konangal, adutha otta konangal samam, ullagi konangal samam, veliyagi konangal samam. உள்கோணங்களின் கூடுதல் மிகை நிகழ்ச்சி அப்படின்றது வருது. புத்தகை கோணம் அப்படின்னா ஜஸ்ட் ரெண்டு கோடுகள் வெட்டி கோணம் ஒரு புள்ளி வழியே சந்திக்கும். அந்த மாதிரி சந்திக்கிறப்போ இதுக்கு ஆப்போசிட்டா சப்போஸ் இது ஏ இது பின்னு வழி, இந்த ஏவும் பியும் புத்தகை கோணங்கள் அந்த இரண்டும் எப்படி இருக்கும், சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து சிடி அப்படின்னா சி சமம் டி. So A சமம் ஆங்கிள் ஏ சமம் ஆங்கிள் பி, தென் ஆங்கிள் சி சமம் ஆங்கிள் டி. ஸோ இது வந்து புத்துளை கோணங்கள் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். ஸோ புத்துளை கோணங்களிலே இரு கோணங்கள் வெட்டிக்கலாம், அதுக்கு இந்த ஆப்போசிட்டாக வந்துட்டே அந்த கோணங்கள் வந்து புத்துளை கோணங்கள், அவைகள் சமமாக இருக்கும். அடுத்தது வந்து மொத்த கோணங்கள் சமம். இது வந்து நம்ம ஒரு நினைவோடு, இது வந்து ஒரு டிரான்ஸ்வர்சல், அந்த கோட்டை வந்து வெட்டக்கூடிய ஒரு இணைவோடு வெட்டக்கூடிய ஒரு கோடு. இணைவோடு அப்படின்னாலும் இந்த மாதிரி ஏர் மார்க் போடுறது பெட்டராக இருக்கும். கண்டிப்பாக இது வந்து நம்ம போட்டுக்கணும், நம்ம கன்வீனியண்டாக இந்த இடத்துல வந்து நம்ம போட்டுக்கணும். ஒத்த கோலங்கள் அப்படின்னா இந்த கோட்டினுடைய இந்த மேல் பகுதி, சப்போஸ் இது வந்து இந்த இடத்துல வந்து ஒரு படகு மாதிரி இருக்கும், இது வந்து ஒரு படகு இருக்கும். இந்த படகு வந்து எங்கே போகும், தண்ணியில் இல்லையா? அப்ப இது வந்து வாட்டர். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு படகு கீழே, இது வந்து வாட்டர். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு படகு, இது வந்து வாட்டர். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு படகு, இது வந்து வாட்டர். ஸோ இந்த போட்டு இது வந்து வாட்டர் லெவல், இந்த போட்டு இங்க வாட்டர் லெவல் எடுத்துக்கலாம். ஒரு தட்டு ஒரு தேவை நடத்துறது மாதிரி ஒத்த கோணங்கள் அப்படிங்கிறது இந்த போட் வரதுல ஒத்த கோணங்கள். இந்த போட் ஒன், போட் டூ, போட் த்ரீ, போட் ஃபோர். ஸோ ஒன்று சமம் இரண்டு, ஒன்றாவது போட்டு இரண்டாவது போட்டு சமமாக இருக்கும். ஒத்த பழங்கள்னா ஒரே சைடு பார்க்கணும், எனக்கு வரப்புறம்னா வரப்புறம் பார்க்கணும், இடப்புறம்னா இடப்புறம் பார்க்கணும், மாற்றி பார்க்கக்கூடாது. அடுத்தது இந்த மூணாவது போட்டு நாலாவது போட்டுக்கு சமமாக இருக்கும். இதுதான் வந்து ஒத்த பழங்கள். இது மட்டும் இல்லை, இந்த கீழ்பகுதி கீழ்பகுதி என்ன கடல் இந்த தண்ணி இருக்கு இல்லையா, அப்போ இதுக்கு வேற பேர் கொடுக்கணும். இதுக்கு ஐந்து, இது ஆறு, இது ஏழு, இது எட்டு. இந்த தண்ணி இருக்கு இல்லையா, இந்த பகுதிக்கு நம்ம ஏழு எட்டுன்னு கொடுக்கணும். அப்போ இந்த அடுத்து வரக்கூடிய ஒத்த கோணங்களுடைய ஜோடி என்ன, ஐந்து சமம் ஆறு, தென் ஏழு சமம் எட்டு. இவை அனைத்தும் நம்ம என்ன சொல்றோம், ஒத்த கோணங்கள் அப்படின்றதை சொல்றோம். ஸோ ஒத்த கோணங்களுடைய அப்படிங்கிறது இந்த இணைகோடுகள் வரையினுடைய இந்த இந்த கோட்டினுடைய முதல் கோட்டினுடைய மேல்பகுதி, இந்த இரண்டாம் கோட்டினுடைய மேல்பகுதி, இதெல்லாம் சொல்றதுக்கு இந்த போட்டு மாதிரி போட்டேன். ஸோ போட் ஒன் ஈக்குவல் டு போட் டூ, போட் த்ரீ ஈக்குவல் டு போட் ஃபோர். அதே மாதிரி வாட்டர் லெவல், வாட்டர் லெவல் ஃபர்ஸ்ட் வாட்டர் லெவல், செகண்ட் வாட்டர் லெவல், அதே மாதிரி இந்த வாட்டர் லெவல் இந்த வாட்டர் லெவலையும் எடுத்துக்கலாம். இப்படி கிராஃபாக எடுக்கிறது அது வேற பேர் வரும், அது அடுத்தது வந்து நம்ம பார்க்கலாம். உள்ளே கோணங்கள் அப்படின்னு சொல்லலாம். உள்ளே கோணங்கள் அப்படின்னா
இந்த பகுதி இதுவும் இதுவும் சேர்ந்தது வந்து உள்ளதே பாருங்க. இங்க இங்க ஒண்ணு, இந்த இடத்துல ரெண்டு அப்படின்னு எதிர் அப்படின்னாவே என்ன ஆப்போசிட் இல்ல ஆப்போசிட் அப்படிங்கிறப்போ இப்போ இங்க பகல் வந்துன்னா இங்க வந்து வாட்டர், இது என்னது ஆப்போசிட் கான்செப்ட். பரவும் பரவும் வந்துன்னா சேம் ஒத்த அப்படின்னு ஒத்த அப்படின்னாவே சேமா இருக்கும். இந்த பதவை வந்து சேமா இருக்கும், இந்த பதவு வந்தா இங்கேயும் பரவு, இந்த வாட்டர் லெவல் வந்தா இங்கேயும் வாட்டர் லெவல். அந்த பை வேர்டிக்கல் பிசி பட் ஆப்போசிட் எதிர் எதிர் அப்படின்னு வந்துன்னா இந்த படத்தை மாற்றி ஞாபகத்தில் இருக்கு. பட் இதெல்லாம் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிச்சுன்னா நீங்க சாதாரணமா வந்து யூஸ் பண்ணிக்க. இந்த ஒன்று இரண்டு சமமாக இருக்கும், ஒன்று சமம் இந்த இடத்துல இரண்டு, இன்னொருத்தோடு என்ன இந்த மூன்று நான்கு இருக்கலாம், இங்க மூன்று இது வந்து நான்கு, மூன்று சமம் நாலு. பை அண்டர்ஸ்டாண்ட் உள்ளே உள்ளதான் இருக்கும், இதாவது இந்த லைனுக்குள்ளதான் இருக்கும், இதுக்குள்ளதான் இருக்கும். உள்ள அப்படிங்கிறப்போ நல்ல ஞாபகத்தில் இருக்கணும், இந்த ரவுண்ட் போட்டு பார்த்தியா இதுக்குள்ளதான் அமையும், வெளியில வந்து போகாது, இதுக்குள்ளதான் அமையும். ஸோ உள்ள எது உள்ள உள்ள பார்க்கணும், எதிர்ப்பு பார்க்கணும். இங்க படகு இருந்தா இந்த தண்ணி, இங்க தண்ணி இருந்தா இந்த படகு, அந்த மாதிரி ஞாபகம். ஆப்போசிட் எதிர்னா என்ன ஆப்போசிட். ஸோ இங்க மூணு ஆப்போசிட் நாலு, ஒன்று ஆப்போசிட் ரெண்டு. ஸோ இது வந்து நமக்கு உள்ளது கோணங்கள் சமம் அப்படிங்கிறது இந்த பாட்டை வந்து பார்க்கணும். அடுத்தது வந்து வெளியேறி கோணங்கள் சமம், வெளியேறி கோணங்கள் அப்படிங்கிறப்போ இதே படம் தான். இதுல வந்து இதையும் இதையும் எடுத்துக்கணும். இங்க நம்ம ஏற்கனவே என்ன போட்டிருந்தோம் போட்டு இல்லையா, இங்க என்ன போட்டிருந்தோம் கீழே வந்து வாட்டர், கீழே வரப்ப எப்பவுமே வாட்டர் லெவல். ஸோ இந்த ஒன்றும் இரண்டும் சமம், அதே மாதிரி இந்த இதுவும் இந்த வாட்டர் லெவல் சமம். இதான் வெளியில இருக்கு, இது வந்து உள்ள இருக்கிறதுனால உள்ளதே போகணும், இந்த லைனுக்கு வெளியில இருந்தா வெளியே போகணும். ஸோ இந்த இடத்துல வந்து ஒன்று சமம் இரண்டு, தென் இங்கே மூன்று சமம் நான்கு அப்படின்னு. ஸோ அண்டர்ஸ்ட் உள்ளதுன்னா உள்ள மட்டும் பார்க்குற அந்த மேலே போயிடக்கூடாது, வெளியே அப்படின்னா உள்ள வரக்கூடாது, வெளியில மட்டும் நம்ம பார்க்கணும். இது வந்து வெளியே போகணுங்கள். உள்ளதே போனது மிகை கோணங்கள் மிகை நிரப்பு, மிகை நிரப்பு அப்படின்னா 180. இதுக்கு நம்ம படம் எப்படி வரும்னா இப்படி இருக்கு, இருக்குல்லையா, இந்த சேம் சைடு வர்றது ஆட் பண்ணா 180 டிகிரி, அதே மாதிரி இந்த சேம் சைடு வர்றது ஆட் பண்ணா 180 டிகிரி. இப்படி ரவுண்ட் போட்டுட்டுன்னா இங்கேயா இருக்கும், உள்ள மட்டும்தான் பார்க்கணும். உள்ள அப்படிங்கிற வாக்கு வந்தாலே உள்ள மட்டும்தான் பார்க்கணும், அவுட்டர்ல பார்க்கக்கூடாது. இது இதனுடைய மிகை நிரப்பு அப்படின்னா சேம் சைடு, இடத்து சைடுனா இடத்து சைடு, ஆறு சைடுனா ஆறு சைடு மட்டும்தான் பார்க்கணும். இந்த ரெண்டே கூட்டுனா எவ்வளோ வரும் 180 டிகிரி, மிகை நிரப்பு அப்படின்னா 180 டிகிரி. ஸோ இது கோணங்களுடைய தன்மைகள் வந்து இந்த இடத்துல பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் விசிட்டு நெக்ஸ்ட் தேங்க்யூ.